ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது 10 மணி நேரம் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளை எடுத்துக்கலாம். அந்த எள்ளை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெல்லம் தண்ணியை திரும்பி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வறுத்து வச்சிருக்க எள்ளை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் துருவல், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு. இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது 1-2 மாவு வந்து கரையாமல் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா கரைஞ்சி கரெக்டாக வந்துடும். இப்போ இது வந்து ஆறினதுக்கப்புறம் நல்லாவே வந்து திக்காக நல்லா பிடி கொழுக்கட்டை செய்கிற அளவுக்கு வந்துடும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி கூட நீங்கள் தொட்டுக்கலாம். கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு உருண்டை மாவை எடுத்து ஃபஸ்ட்டு ஓவல் சைஸில் வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதை லைட்டாக அம்முனிங்கன்னா நல்லா வந்து அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு டைட்டாக ஒரு பிடி பிடித்தோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம். இது கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதிகபட்சம்னா ஒரு 15 நிமிஷம். அதுக்குள்ளார அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1-10 மணி நேரம் ஆனாலுமே வந்து உங்களுக்கு அழுத்தமெல்லாம் ஆகாது. நல்ல சாஃப்டாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.